ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீடியோ உலகம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் கொடுத்த ஒன்று கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் கேக் அதுவும் கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கால் கப் அளவுக்கு ரிஃபைன்டு ஆயில் எடுத்துக்கலாம் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஸ்வீட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இதில் ஹாஃப் கப் ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த சுகர் எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பேக்கர்ஸ் ப்ராண்ட் எடுத்துருக்கேங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ விஸ்க் வச்சு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இப்போ இந்த மாவு கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கேக்கோட கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த மிக்ஸுக்கு ஒரு எட்டுலேருந்து ஒம்போது டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பால் தேவைப்படும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீழ்கோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு ஒரு மாவுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகுங்க ஸோ எனக்கு வந்து நைன் டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு கேக்கோட கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஸோ நம்ம கேக் பேட்டரோட அளவு இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் ஸோ இப்படி எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக கீழே விழுகணும் ஸோ இதுதான் வந்து கரெக்டான அளவாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த கேக் எல்லாத்தையுமே நம்ம டம்ளரில் மாற்றிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஆயிலில் ப்ரஷ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ரெண்டு பவுலும் ரெண்டு டம்ளரும் எடுத்துருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆயிலில் ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோதுமை சேர்த்து நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி இது ரொட்டேட் பண்ணிட்டிங்கன்னா அந்த மாவை எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆயிரும் ஸோ கேக் வெளியில் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் அல்லது பெரிய பவுல் எதில் வேணாலும் கேக் செய்யலாங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ஸோ எல்லார் வீட்லேயுமே டம்ளர் இருக்கும் ஸோ அதில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி சின்ன பவுலில் ஒரு கரண்டியில் நம்ம அளவாக எடுத்து பேட்டரை ஃபில் பண்ணிடலாம் ஸோ இந்த சின்ன பவுலில் செய்யும்போது நம்மளுக்கு அழகாக அந்த கப் கேக் மாதிரியே இருக்கும் ஸோ கேக்கோட அளவு வந்து மாவு இந்த அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும் ஏன்னா கேக் கொஞ்சம் உப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா மாவையும் பவுலுக்கு மாற்றியாச்சு பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக இந்தளவுக்கு ஃபில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி குக்கரை நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ஸ்டாண்டு கீழே வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம் ஸோ குக்கரில் டச் ஆகாத மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம மாவெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த டம்ளரை பவுல் எல்லாத்தையும் எடுத்து இந்த பிளேட் மேலே வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டம்ளரும் ஒரு பவுலில் இருக்கிற கேக் மாவு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ணலாங்க ஸோ இது பேக் ஆகிறதுக்கு தேர்ட்டி ஃபை டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு ப்ளேட் போட்டு ஸோ சிம்மோட கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிருக்கு இப்போது ஸோ இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம டிப் பண்ணி பார்த்தோன்னா ஸோ மாவு எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு ஸோ கேக் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்து மாற்றி வச்சிடலாம் பாருங்க எந்தளவுக்கு நல்லா கேக்கு குக் ஆயிருக்குன்னு கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தாதாங்க நம்மளுக்கு அந்த டம்ளர் ஷேப்பே இருக்கும் இல்லைன்னா கேக் வந்து பாதியில் கட் ஆயிரும் ஸோ இப்போ எல்லாமே நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே இன்னொரு பேட்சும் நம்ம பேக் பண்ணிடலாம் கேக் நல்லா ஆறிடுச்சு ஸோ இந்த பவுல எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு ஸோ சுற்றியும் ஒரு தடவை நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பிளேட்டில் லைட்டாக தட்டினோன்னா போதும் ஸோ ரொம்ப அழகாக அதே ஷேப்பில் நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் அதுவும் அவன் இல்லாமல் மைதமாக சேர்க்காம ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நம்ம டம்ளரில் இருக்கிற கேக்கும் எடுத்துடலாம் ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக சுற்றி எடுத்து விட்டு அதுக்கப்புறம் தாங்க எடுக்கணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் விழுகும் நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு ஸோ பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஸோ இந்த டம்ளர் கேக்கை நம்ம ஒண்டர் கேக் மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த கேக்கில் நம்ம ஒரு கப் கோதுமை மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு தான் அளவாக இருக்கும் அதுக்கு மேலே சேர்த்துனோம்னா கேக் கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த அளவு மட்டும் கரெக்டாக போட்டோம்னா நம்மளோட சாக்லேட் கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்